ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஐடியா தான். கிட்ஸுக்கு என்னென்ன மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து விடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு 5 டேஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்படி இப்படிலாம் கொடுத்து விடலாம் அப்படின்றது தான் அதில் காமிச்சிருக்கேன். ரொம்பவே நியூட்ரிஷனலாக இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான். இது பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா பிரெட், எக், மில்க், அப்புறம் நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் எக் வந்து நான் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். ஒயிட் எக் தான் யூஸ் பண்ணும் இல்லை, ப்ரௌன் எக் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் எக் இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நாட்டு சர்க்கரை தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன், அதனால் வந்து நான் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். உங்கள் கிட்ட சுகர் இருந்தாலும் எனக்கு அதை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மில்க், எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு இப்போ பிரெட் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரௌன் பிரெட், இதை வந்து கட் பண்ணணும். என்கிட்ட ப்ரௌன் பிரெட் இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து காயின் ஷேப்பில் கட் பண்ணுறதா, ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இப்படி பண்ணுறோம். இல்லை நம்ம ஃபுல் பிரெட்டை கூடயே அப்படியே டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணலாம். நம்ம பேலன்ஸ் இருக்க வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி எல்லா பிரெட்டையும் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்க போகிறேன். ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் இல்லை, நம்ம என்ன ஷேப்பில் வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 பிரெட்ஸ் மொத்தமாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேட்டரில் அதை டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணணும். நல்லா இந்த பேட்டரில் 2 சைடு நல்லா கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. தோஸ்தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் இல்லைனா கீ என்ன வேணால் விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கீ விட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான் நம்மளோட பிரெட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. எக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறனால சுத்தமாக உங்களுக்கு எக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதோட கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ், இதுதான் வச்சு விட போகிறேன். அவ்வளோதான் மண்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி. டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம இது பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா பன்னீர் ஸ்டிக்ஸ் தான். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா பன்னீர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கர்ட், பெப்பர், சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். பன்னீர் வந்து அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி அப்படியே நீட் நீட்டமாக கட் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது உங்கள் கையில் பிடிச்சி சாப்பிட கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். எல்லா பன்னீருமே அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக கர்ட், ஒரு 1.5 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர். உங்கள் குழந்தைங்க எவ்வளோ ஸ்பைஸ் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் கொஞ்சமாக, பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஃப்ளார் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஸ்டிக்ஸை வந்து இந்த மேரினேஷனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது தான். தோஸ்தவால் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை வந்து ஒவ்வொன்றா வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். நல்லா 1 சைடு வந்து ப்ரௌனிஷ் ஆன பிறகு இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பிறகு பன்னீர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
அவ்வளோதான் நம்ம பன்னீர் ஸ்டிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு நாலஞ்சு பன்னீர் ஸ்டிக்ஸும் அதோட கொஞ்சமாக கோவா கொடுத்து விட போகிறேன். இதுதான் என் பையனோட டியூஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மைலிஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பாயில்டு பொட்டேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரைஸ் ஃப்ளார், பிரெட் க்ரம்ஸ், சில்லி பவுடர், பெப்பர் அண்ட் சால்ட். பொட்டேட்டோஸ் வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 விசில்ஸ் விட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கேன் பொட்டேட்டோஸை. இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சால்ட் கொஞ்சமாக, அப்புறம் அரிசி மாவு 3 ஸ்பூன்ஸ், இது வந்து பிரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பிரெட்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு டோ கிடச்சிரும். சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த டோவை, அதை வந்து அப்படியே நல்லா திரட்டிக்கணும். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக திரட்ட வராது, பட் லைட்டாக ஜஸ்ட்டு திரட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பாட்டில் மூடி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. எக்ஸஸ் எல்லாம் எடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்மைலி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்மைலிஸ் மாதிரி பண்ணுறக்காக வந்து அந்த கண்ணு போடணும் இல்லையா, அதுக்காக ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நான் வந்து ஐஸ் வந்து இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மவுத்து, அதாவது ஸ்மைலிஸோட மவுத் வரைகிறதுக்கு இந்த ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் ஸ்மைலிஸோட மவுத் இது பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மைலி ஹாப்பியாக இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து சேடாக இருக்க மாதிரி, இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான். கிட்ஸுக்கு அப்போ தான் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா ஆயில் ஹாட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஸ்மைலிஸை வந்து பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனே இன்னொரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட ஸ்மைலிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த
பீட்ஸா, வெனஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நான் ஸ்மைலீஸோட கொஞ்சமாக குக்கும்பரும் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சு விட்டேன். அவ்வளோதான் என்னோடய ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரோஸ்டட் மக்கானா. ரொம்பவே ஈஸியான ரெசிபிஸ். இப்போ ஷாப்ஸ்லாம் இப்போ ரெடிமேடாக வந்து மக்கானாஸ் விற்கிது. இது வந்து அன்ரோஸ்டட் மக்கானா, பிளைன் மக்கானா இது வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னா, கொஞ்சமாக நெய், அப்புறம் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், அவ்வளோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயம் தான். நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணும், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர், அப்புறம் சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே நம்மளோட மக்கானாவை அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதை ஃபஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்குமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். ஆனால் ட்ரை பண்ண பிறகு தான் தெரிஞ்சு அப்படியே ஒரு பாப்கார்ன் ஃபீல் தான் இது. நல்லா இருக்குது. இது வந்து டயட் ரெசிபியாகவும் நிறையா பேர் சாப்பிட்றாங்க, நிறையா நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. இப்போலாம் ரெடிமேடாக ஃப்ளேவர்ஸ் போட்டு விற்கிறாங்க, நான் அந்த மாதிரி வாங்குறதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்குமோன்னு சொல்லிட்டு நானே வந்து பிளைனாக வாங்கி இந்த மாதிரி மசாலா போட்டுறது. ஃபஸ்ட் ஆனப்பறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மக்கானா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சமாக போமோ கொடுத்து விட போகிறேன். இதுதான் தேர்ஸ்டேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா பேன்கேக்ஸ் தான். இதுக்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நாட்டு சக்கரை, கோதுமை மாவு, ஒரு பனானா, அப்புறம் கொஞ்சமாக மில்க். எக்கு கூட யூஸ் பண்ணலாம், எக் நான் யூஸ் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இப்போ ஒரு பனானாவை பீல் பண்ணி நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட ஒரு ஹாஃப் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மில்க் ஆட் பண்ணும். மில்க் வந்து ஒரு ஹாஃப் கிளாஸு, அதில் இப்போ பாதி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். இந்த கன்சிஸ்டன்சி ஆன பிறகு இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கோதுமை மாவு நீங்கள் ராகி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விஷ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா ஆட் பண்ணி ஒரு லூஸான பேட்டர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்மளோட பேட்டர் ரெடி. நல்லா கீயை வந்து ஃபுல்லாக தோசைத்தாவில் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில் என்கிட்ட கட்டர் இருக்குது, சரி இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இது பண்ணும்போது அப்படியே அந்த ஸ்டார் ஷேப்பில் அந்த பேன்கேக்ஸ் வரும், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான், இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து ஹேண்ட்லேயே ஷேப்ஸ் வரையலாம், இல்லைனா சர்க்கிளில் கூட வரையலாம். நான் அடுத்தது காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் குக்கி கட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஷேப் கட்டரை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஸ்டார் ஷேப் இருக்குது. அதுக்காக தான் இந்த கட்டரை யூஸ் பண்ணுறது, இல்லைனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா சர்க்கிள்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். அது பின்னாடி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. இதே மாதிரி எல்லா ஷேப்லேயும் ஒவ்வொன்றும் போட்டு எடுத்துக்க போகிறேன்.
ஒரே டைம் நம்ம எல்லாமே ப்ளேஸ் பண்ணி போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு காமிக்கணுன்றனால நான் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், சர்க்கிள், ஹார்ட்டு, அப்புறம் ஃப்ளவர், இதெல்லாமே ஒரே டைமில் நம்ம எல்லாம் போட்டு எடுத்துடலாம். இப்படி பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் ஷேப் கட்டுறது எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு எடுத்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் குட்டீஸ்க்கு பண்ணித்தாங்க, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷேப்ஸ் பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃப்ரைடேக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஒரு 4 பேன் கேக்ஸும் கொஞ்சமாக பனானாவும் வச்சு விட்டால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நீங்களும் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.